சந்திரன். நான் மாலாமது கூட்டூர் உத்திராமலூர். சரி, இங்க என்ன பண்றீங்க நீங்க? இங்க வந்து நான் சீப்பு கண்ணாடி எல்லாம் வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்றது. ஐயா மோடி வந்து நம்ம பயிற்சி வந்து கொஞ்சம் கருப்பு பணத்தெல்லாம் வலிச்சு வச்சிருந்தாலும் கொஞ்சம் காமிச்சாரு, கண்ணுக்கு எதிர்க்க காமிச்சாரு. இப்போ அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு எதிர்க்க அங்கே வந்து நம்ம நல்லது செய்யறதுன்னு செய்ய போறாரு கண்ணுக்கு காமிச்சானக்கா, காலம் பூரா அவங்க எல்லாம் ஓட்டு போற மாதிரி நம்ம இருக்கிற மாதிரி இருக்கிறோம். அவர் அப்படியே காமிக்காத போனா அவருக்கு நம்ம திரும்பி ஓட்டம் போட்டு மனுஷன் வருமா? நம்மளுக்கு ஏன் பாயவங்களுக்கு இப்ப எங்க பசங்க வந்து இப்ப படிக்கிறாங்க. இப்ப படிச்சுட்டு இப்ப மூணு பேரு காலேஜ் முடிச்சுட்டாங்க. காலேஜ் முடிச்சுட்டு இப்ப வந்து சும்மா தான் கேறாங்க, ஒரு வேலை வாட்டி இல்ல, எங்க பண்ணுற வேலை இல்ல, வேலை வந்து எம்பேசில போட்டுக்கிறாங்க. நம்ம வந்து நரி கொருவாரு, நரி கொருவாரு காலனி வந்து நம்ம வந்து எம்பேசில போட்டுக்கிறாங்க. அதுக்கு வேலை இல்ல, வேலை இல்லைன்னு சொல்றாங்க சார். அதனால எங்களுக்கு வேலை வரணும். மோடி வந்து பண்ணிக்கிறாங்க. இந்த ஐயா தான் நம்ம அதை பத்தி நீங்க சொல்ல விரும்புறீங்களா? அந்த ஐயா தான் நம்மளுக்கு வந்து உதவி செய்யணும். எங்களுக்கு வந்து வேலை வட்டி கொடுக்கணும். அங்க ஏழை பட்டங்களை கஷ்டப்பட்டு குழந்தைங்க படிக்க வச்சாங்களே, அது நாங்க உட்காந்து சாப்பிடணும், குழந்தைங்களுக்கு படிக்கணும். சரி, வேலைக்கு போய் வரணும், பணம் செலுத்தி செய்யணும். அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் நல்லா பதிவு பண்ணி வச்சிருக்காங்களா? வீடெல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க ஐயா, மொத்த வேலை செஞ்சு வச்சுக்கிறாங்க ஐயா. நாங்க விவசாய வேலை நாங்க எவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம், அர்ப்பார்ப்போம், அண்டை ஓட்டுவோம், மொத்த வேலை செய்வோம். இப்ப அதெல்லாம் செய்யறீங்களா இல்லையா? இப்ப அதே மாதிரி சேர்த்து இப்ப எல்லாம் மொத்த மிஷின் வந்துருச்சு, மொத்த ஆர்ப்பாட்டு வண்டிங்க வந்துருச்சு, நாட்டு வண்டி வந்துருச்சு, செய்ய முடியலையே. ஒரு ஊசி மணி அப்படிதான். இப்போ உங்களுக்கு நல்ல பசங்களை நல்லா படிக்க வச்சுருக்கீங்க? படிக்க வச்சுக்கிறோம். உங்களுக்கு வேலை வந்தா நாங்க உட்காந்து சாப்பிடுவோம். வேலை கூட இல்ல, ஒண்ணும் இல்ல, நாங்க ஓய்ச்சாதான். அவங்க என்ன பண்றாங்க? இப்ப முடிச்சிட்டாங்களா? படிச்சு நிக்கிறாங்களா? படிச்சு முடிச்சுட்டாங்க ஐயா. பையன் முடிச்சுட்டு மொத்தம் வீட்டுல போய் உட்காந்துக்கிறாங்க. நாங்க தான் ஒரு மணி ஊசி வேலை கிடையாது, வேலைகள் அப்படியேதான் சொல்லிக்கின்னு வராங்க. எவ்வளவு போராட்டணும் காஞ்சிபுரம் கரெக்டா போராட்டணும். அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சுட்டு அவங்க என்னதான் பண்றாங்க? தொழில் செய்யறாங்க. நாங்க தான் இங்க ஓடி கீடி அவங்களும் உங்கள மாதிரி இந்த ஊசி போக மாட்டாங்க ஐயா. அதுவும் போக மாட்டாங்க. தமிழ்ல பேசுறதே ஆரம்பிச்சாங்க. தமிழ்ல பேசுற தமிழ்ல வேலை அங்கே நல்ல வேலை வரணும், எங்க அப்பா அம்மாக்கு உட்காந்து சாப்பிட போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஐயா. நாங்க தான் அது அந்த வேலை வர வரைக்கும் நாங்க தான் இங்கே அங்க கெவரம் கொஞ்சம் விடும்ல. கம்மியான வேலை போனா அந்த வேலை இந்த வேலை போனா நம்ம இவ்வளவு படிச்சுக்கிறோமே அந்த படிப்புக்கு நம்ம என்ன கெவரம் இல்லையே அப்படின்னு வந்து எத்தனை பேர் வந்து பேசும். நீங்க இவ்வளவு படிப்பு படிச்சு கூட நம்ம ஏண்டா இந்த வேலைக்கு போறீங்க? ஒரு கேள்வி கேட்டாங்க, எங்க ஜாதியில பொறுக்க முடியாது, தோசைக்கார ஜாதிங்க ஜாதிங்க. அதனால என் குழந்தை குட்டிகளாம் வீட்டுல உட்கார வச்சு நாங்க தான் இங்க வெளியே போறது. ஒரு 10 ரூபாய், 20 ரூபாய், 40 ரூபாய் அப்படியே சம்பாதிச்சு ஒரு நாலு கரை 60 ரூபாய் அப்படி போதும். சாப்பாடு கூலி வச்சுக்கிறாங்க. அதான் குழந்தை குட்டி காப்பாத்திங்க. ரொம்ப நன்றி ஐயா. சற்று முன் டைம் சோசியல் ட்ரெயின் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.